ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன். இன்னைக்கான வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா வீட்டு வேலையும் சரி, சமையல் வேலையும் சரி, ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பயனுள்ள சமையல் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கீங்க, அந்த பிளேலிஸ்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் குல் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கபில் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு டிப் நம்பர் 1, சில சமயங்களில் நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய ரசம் மீதமாயிருங்க. இது என்ன தான் அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சாலும் முன்னாடி நாள் வச்ச ரசத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. இந்த பழைய ரசத்தை எப்படி நல்ல ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வச்ச ரசம் மாதிரி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான டிப்பை பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் செய்திருக்கேன். இதில் வந்து டெய்லி நீங்கள் ரசம் வைக்க என்ன ரசப்பொடி பயன்படுத்துவீங்களோ அதிலிருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், இது கூடவே கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துருக்கேன், ஒரு கால் டீஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுடலாம். மசாலா பொருட்களாக நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கக்கூடிய பழைய ரசத்தை இதில் சேர்த்துடலாம். இது மாதிரி மசாலா பொருட்களோடு சேர்த்து இந்த பழைய ரசம் கொதிச்சு வரப்போ அப்படியே புதுசாக வச்ச ரசம் மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாறிடும். இந்த ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க, லைட்டாக மேலாக நுரக்கட்டி வந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே இந்த ரசம் கொதிச்ச ரசம்தான். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக நுரக்கட்டி வந்தனுமே நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நறுக்கிய மல்லி இலைகள் தூவிக்கலாம். ஏற்கனவே மல்லி இலைகள் சேர்த்துருப்போம், அளவாக மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறி பாருங்கள். இன்றைக்கி வச்ச ரசமாக அப்படின்ட்டு எல்லாருமே கேட்பாங்க, அந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 2, சில சமயங்களில் நம்ம வீட்டில் சப்பாத்தி சுட்டோம்னா அது மீதமாயிரும். அடுத்த நாள் இதை வந்து நம்ம சாப்பிட்றப்ப அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோவா நல்லா இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சப்பாத்தி எப்படி இப்போ தான் சுட்ட ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தி மாதிரி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான டிப்பை பார்த்துடலாம். நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றுறதுக்காக இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுருந்தேங்க. இப்போது இதே இட்லி பாத்திரத்தில் நேற்று நைட் சுட்ட சப்பாத்தியை நான் வந்து ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தியாக மாற்றிக்க போகிறேன். இட்லி தட்டுக்கு மேலே இது மாதிரி மீதமான சப்பாத்தியை வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 30-40 seconds மட்டும் நம்ம வந்து ஆவியில் வச்சு எடுத்தால் போதும். இதே டிப்பை நீங்கள் பரோட்டாக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். மீதமான சப்பாத்தி எவ்வளோ இருந்தாலுமே ஒரே இட்லி தட்டில் அடுக்கிட்டு 30-40 seconds நல்ல ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தியாக மாற்றிடலாம். சப்பாத்தி வந்து நல்லாவே சூடாக இருக்குதுங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக மாறிடுச்சுன்னு. உங்களுக்காக நான் இதை வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக கர்ச்சீஃப் மாதிரி இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 3, வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய நம்மளை மாதிரி பெண்களுக்கு டீ காஃபி குடிக்கிற டைம் தான் நம்மளுக்கான டைமாக இருக்கும். அப்படிப்பட்ட டீயை எப்படி உடம்புக்கும் சரி மனதுக்கும் சரி நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி சூப்பராக போடுறது அப்படிங்கிறதுக்கான டிப்பை பார்த்துடலாம். டீ போடுறதுக்கு தேவையான பாலையும் தண்ணியும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருக்கீங்க. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஏலக்காயை அப்படியே சேர்க்காமல் லைட்டாக தள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். முழு ஏலக்காயை சேர்க்குறப்ப நம்மளுக்கு அவ்வளோவா ஃப்ளேவர் இருக்காது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச இஞ்சி பொடி சேர்த்துக்கிறேன். இதை வந்து சுக்கு பொடின்னு சொல்லுவாங்க, வீட்லேயே ரெடி பண்ணதாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம டீ போடுறதுக்கு தேவையான டீ தூளையும் சர்க்கரையும் சேர்த்து இந்த டீயை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 பேருக்கு தேவையான டீ தாங்க போட்டுக்கிட்டு இருக்கேன். டீ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. எப்பயுமே பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா டீ தூள் சேர்த்துட்டு டீ வச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டீயை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த டீயில் ஏலக்காய் பட்டை சுக்குப்பொடி மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டீயை குடிக்கிறப்ப உடம்புக்கும் சரி மனதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போயுமே இதே மெத்தடில் தாங்க நாங்கள் டீ போடுவோம். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 4, நம்ம வீட்டுக்குட்டீஸ்க்கு சில சமயம் கொசுவோ இல்லை பூச்சியோ கடிச்சிட்டா இது மாதிரி வீங்கிட்டு தடுப்பு விழுந்த மாதிரி போயிடும். இதை அப்படியே விட்டுட்டோம்னா புண்ணாக மாறிட்டு தலம்பாக மாறிடும். ஸோ எப்பயுமே நீங்கள் இது மாதிரி பூச்சி கடித்ததை பார்த்த உடனேமே இதில் வந்து லைட்டாக தேங்காயினை அப்படி இல்லாட்டி டைகர் பாம் தடவிடுங்க. இப்படி செய்கிறப்ப இந்த வீக்கமும் குறைஞ்சி வந்துடும், புண்ணாவும் மாறாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 5,
நம்ம வீட்டில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு மாதிரி இருக்கக்கூடிய பருப்பு வகைகளில் எப்படி வண்டு பூச்சியெலாம் வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டிப்பை பார்த்துடலாம். ஒரு கடாயில் நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பை சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். இந்த பருப்புலேருந்து வாசனை வர வரைக்கும் மட்டும் இதை வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும், கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறி வரட்டும். இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்ல ஒரு சுத்தமான ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆனாலுமே இதில் சுத்தமாக வண்டு வரவே வராது, நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பருப்பு வகைகளுக்குமே ஃபாலோ பண்ணிக்கலாம். வறுத்த பருப்பு வகைகளை சேர்க்குறப்ப சமையலுமே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 6. பொதுவாக உருளைக்கிழங்கு வறுவல் வீட்டில் செய்கிறப்ப கிறிஸ்பியாக இருந்தால் தான் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி நல்ல கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்பை பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்பயும் எப்படி உருளைக்கிழங்கு வறுவல் செய்வீங்களோ அது மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கை நறுக்கிக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த உருளைக்கிழங்கை ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து எப்பயும் போல் என்னென்ன மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணுவீங்களோ அதெல்லாம் தாராளமாக சேர்த்துக்கலாம். பட் எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்து உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம ரெடி பண்ணுறப்ப இது நல்ல எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை இனிமேல் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணுறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 7. நம்ம வீட்டில் என்ன தான் மல்லி சட்னி அரைச்சாலும் ஹோட்டலில் வாங்குற மாதிரி அந்த டேஸ்ட்டும் கலரும் வரவே வராது. ஸோ எப்படி சட்னி அரைச்சா ஹோட்டலில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயும் கலர்லேயும் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுந்தம்பருப்பு மட்டும்தான் சேர்த்துக்கணும். சிலர் வந்து கடலை பருப்புலாம் சேர்ப்பாங்க, அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. உளுந்தம்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். மல்லி சட்னி ரெடி பண்ணுறப்ப உளுந்தம்பருப்பையும் பச்சை மிளகாயும் தனியாக தான் வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூடவே 5 சின்ன வெங்காயமும் 1 பல்லு பூண்டை 2 கீறிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன பல்லு பூண்டுனா 2 பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழத்துலேருந்து 1/2 பழத்தை மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிப்பாக மாறிடும், அளவாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்க போகிறோம். வேற ஒன்றுமே இல்லைங்க, கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக மல்லி சட்னி ரெடி பண்ணுறப்ப புதினா இலைகள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா மல்லி இலைகள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 கட்டு அளவுக்கு மல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன். 1 கட்டுலேருந்து பாதியை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி இலைகளையும் புதினாவையும் ரொம்ப வந்து கருப்பாகிற வரைக்கும் வதக்க எடுத்துக்கக்கூடாது. இந்த கலரில் இருக்கிற அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்தால் போதும். அதோட இலைகள் சுருங்கி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த சூட்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயும் அதிகமாக சேர்க்கக்கூடாது, தக்காளியும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. சட்னியோட டேஸ்ட்டே ரொம்ப மாறிடும். இப்போ இதெல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா பொருட்களும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டீங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, புளி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணீர் அளவாக சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்ட்டு அரைக்கக்கூடாது, லைட்டாக ஒரு குறகுறப்பு இருக்கணும். அந்தளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். பாருங்கள் சட்னி வந்து எந்த அளவுக்கு நல்ல பச்சை கலராக இருக்குன்னு. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பை நான் சேர்த்துட்டிங்க. வேறு ஒன்றுமே இல்லை, தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இலைகள் மட்டும் சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கேன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹோட்டல் ஸ்டேயில் அதே டேஸ்ட்லேயும் கலர்லேயும் சூப்பரான மல்லி சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டிப்பில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் டிப்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் கூல்ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.